ஓகே நேயர்களே, அசத்தல் நேயர்களே, இப்போ அடுத்து அசத்த போகிறது யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்மா. நான் ஜோகே சொல்ல ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கேம்மா. நீ உங்கள் பேர்? யோகேஸ்வரி. யோகேஸ்வரி, ரொம்ப சூப்பர். என்ன படிக்கிறீங்க? பிஜி. பிஜி, அதுனா பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து பயந்து பேசுகிறீங்களே, எதுக்கு? பிஜினா என்ன அப்ரிவேஷன்? போஸ்ட் கிராஜுவேட். போஸ்ட் மேன் தானே? போஸ்ட் கிராஜுவேட். சூப்பர். எந்த காலேஜ்? கம்பன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எல்லாமே ஒன் வேர்டு ஒன் வேர்டு தானா? சரி, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? இங்கிலீஷ். இங்கிலீஷ், சூப்பர். பரவாயில்ல, தமிழ் டைப் ரைட்டிங் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு தமிழே தெரிய மாட்டேது, ஆனால் உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங்கில் ஆர்வம் வந்ததுக்கு உண்மையிலேயே தமிழர்கள் சார்பாக ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இதே தமிழ் ஆர்வத்தை மேலும் மேலும் வளர்த்துட்டே போங்க. இப்போ தமிழில் ஏதாவது திருக்குறள் சொல்லுங்கள் பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. சூப்பர். நான் அப்படி தான் ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் ஒன்று சொல்கிறா அப்படின்னு. அவன் சொன்னான், எனக்கு திருக்குறள் தெரில, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா. சரி, நான் ஒரு திருக்குறள் சொன்னேன், நன்று மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அதை நன்றே மறப்பது நன்றுன்னு போட என் வென்றுன்ட்டு போயிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. சரிம்மா, உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? சூரி. சூரி? ஆ, சூரி தான் ஆள். பரவாயில்ல, எல்லோரும் சந்தானம் வடிவேல்னு போயிட்டு உங்களுக்கு சூரி. எதுக்கு சூரி செலக்ட் பண்ணீங்க? நல்லா காமெடி பண்ணுறாங்க. அவர் காமெடி தான்மா பண்ணுவார், வேற என்ன கலவரமாக பண்ணுவார். சரி, சூரி பண்ணதிலே பெஸ்ட்டு காமெடி அப்படின்னு எதை சொல்லலாம்? சூப்பர். இப்போ வந்து வடிவேலோட காப்பி தான் சூரி அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லையா, அது உண்மையா பொய்யா? அப்படிலாம் இல்லை. சரி, இப்போ வடிவேல் சார் வந்து ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். வடிவேல் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், வின் பண்ணிட்டார். இப்போ அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி தராங்க, எந்த டிபார்ட்மெண்ட் தரலாம் அவருக்கு? எந்த துறையை கொடுக்கலாம்? ஏன் கொடுக்கலாம்? என்னம்மா, நாக் அவுட் துறை கொடுக்கலாமா? சும்மா சொல்லுங்க, அவருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு. ஐடியா இல்லை. ஐடியா இல்லையா? வோடஃபோன் இருக்கா? சரி, நீங்கள் டைப் ரைட்டிங் எத்தனை, அது எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க டைப் ரைட்டிங்கு இந்த தமிழை? ஆ, சூப்பர். அதையும் இங்கிலீஷில் தான் சொல்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஆ, அடுத்து யார் யார்கிட்ட கேட்கலாம்? நண்பா, இந்த பக்கம் மைக்கு வராதா வராதா வராதான்னு காத்துட்ருக்கே நண்பா. இதோ வர நண்பா, வர நண்பா. உங்கள் பேர்? யுவராஜ். எதுக்கு சேவத்து எடிஷன் இருக்கிறீங்க? சரி, யுவராஜ், என்ன படிக்கிறீங்க? எம்சிஏ. எம்சிஏ, எம்சிஏனா? இது மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். மாஸ்டர் கம்ப்ளிகேஷன் அப்ளிகேஷன் தமிழில்? தமிழில் வந்து முதுநிலை பட்டம், ஆனால் கணினி வந்து உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எது நல்ல சட்டமோ அதை போட்டுக்குங்க. ஏம்பா, நம்ம படிக்கிற படிப்பு தமிழ் தெரியணுமா இல்லையா? தெரியணும், அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே சொல்லிட்டோம். தமிழில் வேணுன்னா கணினி செயலி. கணினி செயலி. ம், சரி, இருக்கட்டும். இது இப்போ இது என்ன மிஷின் இது? ஏடிஎம் மிஷின் சொல்லாதீங்க. இது என்ன மிஷின் தமிழில்? தச்சச்சு. தச்சச்சா? தட்டச்சு. தட்டச்சு மிஷினுக்கு தமிழ்ல மிஷினியா? என்ன மிஷின்னு வாய் பிசின் போட்ட மாதிரி ஒட்டிச்சு. சரி, தெரியல. அது இயந்திரம்னா கையாந்துருது ஏம்மா. இயந்திரம் சொல்லலாம், இல்லை எந்திரம் சொல்லலாம். பார்த்துங்க, எம்சிஏ முடிச்சிட்டான், ஆனால் தமிழ் தெரியாமல் இருக்கிறோம். ஏன் அப்படி இது மாதிரி தமிழில் எல்லாரும் அக்கறை செலுத்தாமல் இருக்காங்களா, அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? சகஜமாக பேசும்போதே நம்ம இங்கிலீஷ்லேயே நிறைய பேசுறதுனால சின்ன சின்ன சில வேர்டுகள் தமிழில் அர்த்தங்க தெரியாமல் போயிடுச்சு. இப்போது இங்கிலீஷ் பேசுகிறோன்னா குருவாக பார்க்குறான், தமிழ் பேசுகிறோன்னா குரு குரு குருன்னு பார்க்குறான். அந்த அளவுக்கு மரியாதையெல்லாம் போயிடுச்சு. சரி, உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? எனக்கு பிடிச்சது வந்து வடிவேலு. வடிவேல், சூப்பர். வடிவேல் ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? எத்தனையோ காமெடி நடிகர் இருக்காங்க, வடிவேல் எதுக்கு பிடிக்கும்? அவர் எதுவுமே பேசுறனாலும் பாடி லாங்குவேஜ்லேயே காமெடி பண்ணுறது சூப்பர். அதில் ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி பாட்டுங்க. சரி, சூப்பர். இப்போ நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பீங்க வடிவேலில் போட்டு, அந்த மாதிரி வடிவேல் போட்டு மீம்ஸ் வந்ததில் நீங்கள் ரசித்த மீம்ஸ் எது? இது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து அவங்க கோபால் துரத்திங்க வரும்போது அந்த மீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதான், எதில் போட்டாங்க அந்த மீம்ஸை? என்னவா போட்டாங்க? யாரை சப்போர்ட் பண்ணி லிங்க் பண்ணி போட்டாங்க? யாருன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. சரி சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நகைச்சுவை சம்பவம் இல்லை ஏதாவது ஜோக்ஸ் நம்ம அசதல் டிவி நேர்களுக்காக ஒரு ஜோக்? ஜோக்குன்னா எந்த மாதிரி? இல்லை, சிரிக்கிற மாதிரி தான். ஜோக்குனா என்ன? சிரிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிற பையன் வந்து மேம் கிட்ட டவுட் கேட்குறான். அது என்னடா எக்ஸாம் ஒன்று 5 நிமிஷத்தில் வச்சு டவுட் கேட்குறேன். இல்லை மேம், ரொம்ப டென்ஷனாக வந்தேன், என்ன பரிச்சைன்னு மறந்துட்டேன்னு சொல்லி கேட்ட மாதிரி. அது மீம்ஸாக பார்க்கும்போது நல்லா காமெடியாக இருந்தது. அது சொல்கிறது இப்போ காமெடியாக இருக்கான்னு தெரியல. ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எலுமிச்சம் பழம் இருக்குல்ல,
அந்த எலுமிச்சம்பழம் ஆனா பின்னா சிம்பழம் அது விதை இருந்து முளைச்சி வருது இன்னொரு இன்னொரு உயிர் தந்துட்டு வர்றதுனால பெண் தான் இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து ஆண் எப்படிங்க கேக்குறீங்களா? அதை புழிஞ்சா சார் தான் வரும், மேடம் வராது. அப்படியே செவத்துல முட்டின்னு போயிடுங்க. அப்படி ரொம்ப நன்றி, நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனா எங்க இந்த டைப்ரைட்டிங் இன்சார்ஜ் யாரு, எங்க இருக்காரு? வாங்க சார், வாங்க சார். இங்க என்ன அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சார். வாங்க, உலகத்திலேயே என்ன டைப்ரைட்டிங் சென்டர் நடத்துறீங்க? உலகத்திலேயே பேப்பரே இல்லாமல் டைப்ரைட் பண்ணுறது என்ன சார் தான். ஏம்பா உன் கடமை உணர்ச்சி ஒரு அளவு வேணாமா? அடுத்ததாக ஒரு இளவரசி எதிர்த்து விட்டு போன மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். உங்கள் பேருமா? நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ, ஆ ரொம்ப நல்ல பேர். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர். உங்களுக்கே குழப்பமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? செகண்ட் இயர். செகண்ட் இயர்னால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருமா? அப்படிலாம் இல்லை, ஒரு செகண்டில் செகண்ட் இயர், அந்த செகண்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன செகண்ட் இல்லை செகண்ட் இயர். எந்த காலேஜ்? கம்பன் காலேஜ். கம்பன் காலேஜ், சூப்பர். இப்போ வந்து நீங்கள் டைப்ரைட்டிங் தமிழா இங்கிலீஷா? தமிழ் மிஷின், ஆனால் இந்த மிஷினில் உட்காந்துட்டு இருக்கு. சரி, அது பரவாயில்ல. இப்போ எவ்வளவோ கோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் இருக்குது, முட்டை கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு டைப்ரைட்டிங் வரணும்னு எதுக்கு நீங்கள் வந்தீங்க? நான் டுவெல்த் முடிச்சுட்டு லீவில் இருக்கும் போது, ஃப்ரீயாக இருக்கும் போது டைப் பண்ண வந்தேன், அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். சூப்பர்மா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? எனக்கு வந்து சூரி ரொம்ப பிடிக்கும். சூரி. இப்போ சூரி வந்து இவரோட காப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரை சொல்லலாம்? அப்படிலாம் யாரும் இல்லை. அப்படிங்களா, அவர் ஒரிஜினலாக தான் பண்ணுறாரு. சூரி நடிச்சதுல பெஸ்ட் படம்? எனக்கு வந்து அந்த பரோட்டா காமெடி அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச உணவு பரோட்டாவா? இல்லை இல்லை, பிரியாணி. டைப்ரைட்டிங் கிளாஸ் போகாதவங்க இனிமேல் போகணும்னு நினைப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்காக சொல்லுங்கள் டைப்ரைட்டிங் எதுக்காக யூஸ் ஆகுது? ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு தம்பியை கேட்டேன், அவர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னாரு, அதனால் உங்களை கேட்குறேன். இங்க வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு மணி நேரம் எப்படி போகுதுனே தெரியல. கடிகாரம் அது ஆகுதுல, அப்படிதான் போவோம். அதுக்கப்புறம் வந்து நர்வ்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் உங்களுக்கு அந்த விரல்லாம் எக்ஸசைஸ்க்காக நீங்கள் டைப்ரைட்டிங் வரீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன், வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக சப்போட்டா அந்த சப்பாத்தி மாவு பேசுனீங்கன்னு வச்சிங்க, அது இன்னும் விரலுக்கு நல்லா வேலை கொடுக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றி, நல்லா டைப் பண்ணுங்கள். ஒரு டைப்பாக பண்ணாதீங்க, நல்லாவே டைப் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, டன்டனே பார்த்தீங்களா, சமந்தா உட்காந்துருக்கிற சமந்தாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? நம்புங்கம்மா, நீங்கள் நம்மளாம் அப்புறம் வேறு யார் நம்ப போகிறாங்க? உங்களுக்கே சிரிப்பு வருதா? சம ஐயோ நம்மளை போய் சமந்தான்ட்டானே ஐயோ அப்படின்னு. சரி பரவ, உங்கள் பேர்? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி, சூப்பர்மா, நல்ல பேர். தமிழ் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சுருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், அந்த 30 செகண்ட் முழுசாவே நீங்க தமிழ்ல பேசி ஆகணும். 30 செகண்ட் ஏதோ ஒன்னா பேசலாம். என்ன பேசுறது? என்ன பேசத்தா? என்னம்மா திடீர்னு சென்னை தமிழ்ல பேசுற? நான் வந்து இப்போ பஸ்ல வரும்போது ஒருத்தரை பார்த்தேன், அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப வேட்டி ஷர்ட்லாம் கட்டிக்கின்னு, ரொம்ப பட்டையெல்லாம் நெத்தில பட்டை போட்டுன்னு, செல்போன்ல ஒரு ரிங்டோன் வந்துச்சு, அவ்வளோ பவ்யமா தெய்வீகமா இருந்தார் அவர் பாக்குறதுக்கு. ரிங்டோன் வருது, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அவ்வளோ தெய்வீகமாக இருந்தார் அவர் பார்க்கும்போது, அப்படியே காலை தொட்டு கும்பலாம் போல இருந்தது. அப்புறம் அட்டன் பண்ணி பேசினார் பாருங்க, ஏய் ஆமாடா கோபாலே வந்து நேக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேனியா, ஏய் வந்துடுறேன், ஏதோ இறங்கி போறேன், ஏய் கண்டக்டர் வண்டியை நிறுத்து அப்படின்னாரு. பார்த்தீங்களாம்மா, ரிங்டோன் அப்படி இருந்து அவர் பேசுறது அப்படி இருக்கு. அந்த மாதிரி தமிழ் செல்லின்னு பேர் வச்சுட்டு 30 செகண்ட் தமிழில் பேசுனா என்ன பேசுறதா? ஏமா 30 செகண்ட் டைம் தரமா? ஆ அந்த போங்கெல்லாம் பண்ணக்கூடாது, 30 செகண்ட் டைம் தரேன். தமிழில் எது வேணாலும் பேசு, வீட்டிலேருந்து இங்கே வந்தது இதை தட்டச்சு பயிலகம் அதெல்லாம் சொல்லுங்கள். ஆ இன்னைக்கு காலேஜ் போனேன். காலேஜுங்கிறது தமிழா? கல்லூரி. கல்லூரிக்கு 8 மணிக்கு கிளம்புனேன், நான் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸுங்கிறது தமிழா? பேருந்தில் போனோம். அப்புறம் அங்கே போய் நண்பர்கள்லாம் வந்து மீட் பண்ணி மீட்டு சந்தித்து சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், அது தமிழ் சொல்லுங்க. வண்டிக்கு பெட்ரோலுக்கு தமிழ தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? சூரி. சூரி. சூரிய நேரில் வரார், அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? ஏன்னா நம்ம நிகழ்ச்சி சூரிய பாப்பாரு, அப்புறம் உங்களை பார்த்துட்டு சாரின்ட்டு போயிடுவாரு, அதனால நீங்க ஏதாவது அவரை கேட்கணும், என்ன கேட்பீங்க? நீங்க அந்த படத்துல உண்மையாவே 50 பரோட்டா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன்.
50 பரோட்டா சாப்பிட்டாரா அவரு? நினைக்கிறேன். சூப்பர்மா.